Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jai Guru Raya. Devi Bai Kanyakumari, Yogi Ramsuratkumar. Andi Andichi Kolam Gundu, Ulahai Adum, Mada Pida. Nama Niki Vandrika Adam, Kanchipuram. Kanchipuram Punyamana, Ulakatile, Punyamanda, or Tirutalam, Kanchi Mahapariyavar. Ella Ungude Arulashi. Ungi Tadumbi Purnamai. A pretty pata, Tirutalatuke, Naki Nama Puchikada Chenda, Tanavali Mavatam, Puchikavat, Kayamuli Puchikar, Tirchandur, Tirchandur Bakadraka, Kayamuli Puchikada Chenda, Palachandra Varhil, Naki Peria Tolina di Baraka, Kaday Abdiya, Muna Mala, Chinna Kaday, Ungi Tadumbi, everyone Karunayara, Bahavanude, Rulala, Bahavan Mela, Adi Divramana Bhakti. அதே போல மாயம்மா மேலும் மகாலட்சுமி பகவான் பற்றி ஐயா சொல்லியிருக்கார் குபட்டை சிரட்டையுடன் பனங்கோலை விசிறியுடன் அண்ணாமலையில் இருப்பான் சிவனை ஐயா காணிவடத்தில் கோயில் கொள்வான் சிவனை ஐயா கண்டு பணிந்தவருக்கு கை நிறைய உண்டு கைலாசமும் எங்கே உண்டு இப்போ பெரிய ஆனந்தம் முதல்ல வரும்போது சின்ன கடையா இருந்து என்னப்பா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தொடையன் தொயந்து நான் வரும்போதெல்லாம் பண்ணுவோம் பண்ணதுனால அவங்க வீட்லேயே தங்கிடுவோம் நான் எத்தனை நாள் தங்கியிருக்கோம் வீட்டில் அவ்வளோ இருக்கும் அன்னதானம் அன்னம் பாலிப்பாங்க அதனுடைய பலன் தான் இப்போ இந்த கடை பெரிய விரிவாக்கம் செய்யப்பட்டு பகவான் கருணையை இருந்து நான் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன் அவருடைய அற்புதைய சக்தி மிரக்கள்னு சொல்லணும் அதாவது அவருடைய அற்புதம் பெரிய நிலையில் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்குது பாலச்சந்தர் அவர்கள் காணிமடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க அதெல்லாம் விவரம் பற்றி சொல்லுவாங்க நம்ம கோயிலில் இங்கே வந்தால் சுவாமி சிலைக்கு பூஜை அவங்க வீட்டில் வச்சு போனால் அபி பூஜை அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இந்த விநாயகருடைய பாட்டு பாடினோன்னே துள்ளி குதிச்சிட்டார் அப்படி இந்த விநாயகர் அவ்வளோ சக்தியோடு இருக்கார் இந்த கடையில் அது அதனால தான் பொங்கி ததும்பி அதே போல் ஐயா அவர்கள் காஞ்சிபுரம் செல்வம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கார் அவரும் வந்திருக்காரு எனவே அவருடைய திருக்குடும்பம் பாலச்சந்திரனுடைய திருக்குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாட்சம் குபேர சம்பத்து பெற்று பல்லாண்டு வாழ பகவானை பிரார்த்திக்கின்றோம் எப்போ பாலச்சந்திர உங்களிடம் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை காணிமடத்துக்கு வந்தது எல்லாம் பற்றி அவர் சொல்லுவார் ஐயா வைகுண்டருடைய பெரிய பக்தர் என்ன அது குடும்பங்களே அப்படி தான் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயன் உலகத்திலே சிவபெருமானே வந்து யோகிராமாவும் அன்னை ஆதிபராசக்தி மகாலட்சுமி வடிவமாக தாங்கி வந்து தாய் கன்னியாகுமரியிலே மாயமாவும் பூமியிலே அவதரித்து பல அற்புதமான விஷயங்களை பல நல்ல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் மாயம்மா யோகிராம் செய்த பல அற்புதங்கள் சொல்லி சொல்லி மாளாத செயல்கள் அவையெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் திருவண்ணாமலையிலும் அன்னை மாதா ஜெயஸ்ரீ மாயம்மா அவர்கள் கன்னியாகுமரியிலும் இருந்தாலும் இருவர்களும் நேரடியாக பேசிக்கொள்வார்கள் கன்னியாகுமரியிலே வைத்து வழி வந்த பக்தனுக்கு யோகிராமை பேய்ப்பார் என்று அம்மா சொல்லி யோகிராம் பிரம்பால் வயிற்றிலே ஒரு அடி கொடுத்து அந்த வைத்திய வழியை ஒரே அடியில் போக்கினார் என்றால் சொல்லி மாளாது யோகிராமுடைய பல அற்புதங்களையும் சொல்லி மாளாது மாயம்மா அன்னை ஸ்ரீ மாயம்மா அற்புதம் சொல்லி மாளாது அவர்களெல்லாம் மாயமாக இருந்து நம்மளை வழிகாட்டுகிறார்கள் அதுவும் காஞ்சிபுரத்துக்கு ஐயா வந்திருக்கா காஞ்சிபுரம்னா பெரிய புண்ணியமான சேத்திரம் உலகத்திலே அம்பாள் வந்து உலகத்திலே வந்து அம்பாள் சிவனுக்கு பிடித்த ஒரே லிங்கம் காஞ்சிபுரத்தில் தான் ஏகாம்பநாதர் அம்பாள் பிடிச்சு வழிபட்டு காலங்காலமாய் வழிபட்டு ஈசன் அருள் பெற்று பங்குனி உத்திரத்திலிருந்து திருக்கல்யாணம் நடந்த இடம் காஞ்சிபுரம் அந்த திருக்கல்யாணத்தை வந்து கண்டு ஆனந்தப்பட்ட பெருமாள் வரதராஜராக தேவராஜாக அத்திகிரி வரதராஜராக சின்ன காஞ்சிபுரத்தில் சுவாமி எழுந்திருக்கிறார் சுவாமி எழுந்தவரும் முருகக்கடவுள் வந்து காமாட்சியின் பக்கத்திலே முருகக்கடவுள் குமரகோட்டை கந்த கடவுளாக அருள் பாலிக்கிறார் விநாயகர் சங்குபாணி விநாயகராக காஞ்சிபுரத்திலே விநாயகர் பெருமான் அருள் பாலிக்கிறார் ஆகப்பெறும் ஐபெரும் சக்திகள் நிறைந்த ஊர் நகரேஷ் காஞ்சி
ஏழு நகரப்புரி முக்தி ஸ்தலங்களின் முதன்மையானது காஞ்சிபுரி. அதனால்தான் காஞ்சிபுரி நகரேஸ் காஞ்சி, நகரங்களுக்கெல்லாம் முதன்மையானது காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அருள்மிகு ஏகாம்பரம் காமாட்சியும் இந்த பிறவியில் வழங்கியுள்ளார்கள். அதுவே பெரிய பேரானந்தம். ஐயா மாதிரி ஆன்மீக நண்பர்கள் காஞ்சிபுரத்தில் வந்து எங்களை போல் ஆன்மீகவாதிகளுக்கு அருளாட்சி வழங்கி பொன்காமராஜ் ஐயா அவர்கள் காஞ்சிபுரம் இல்லாமல் பெங்களூர், மைசூர், கோயம்புத்தூர், இதர பல பகுதிகளும், வடநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், பல ஊர்களுக்கெல்லாம் சுவாமிஜி அவர்கள் போய் ஜனங்களுக்கு நேரடியாக அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட பொன்காமராஜ் ஐயா அவர்கள் இந்த காஞ்சி மாநகரத்தில் இந்த விஜயம் செய்து மாயம்மா பொற்பாதங்களையும் யோகிராம் சுரத்குமாருடைய திரு உருவத்தையும் வந்து வழிபட்டு அருள் பாலிக்கின்றார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி மாதா பிதா என்கிற மாயம்மா யோகிராம் சுரத்குமார் ஈஸ்வரன் ஈஸ்வரியாக நினைத்து வணங்கி நாங்கள் வணங்கி தருணத்தில் மகிழ்கிறோம். இந்த தருணத்தை வழங்கிய எங்கள் ஐயா பொன்காமராஜ் அவர்களை நான் காஞ்சிபுரம் மாநகரத்தின் மக்கள் அனைவரும் சார்பாக வருகிறவர்களை வரவேற்கிறேன். ஐயா பொன்காமராஜ் வந்து 50 ஆண்டு காலமாக யோகிராம் கூட வாழ்ந்தவர். வக்கீல் தொழில் பெரிது அல்ல, யோகிராமே சிறந்தவர். சர்க்குருவே வழிகாட்டி, குருவே துணை, குரு இல்லாமல் ஒன்றுமில்லை, குருவே பரம்பொருள், குருவே மாதா பிதா, குரு குலதெய்வம், அனைத்தும் குருவே என்று சொல்லி ஐயா திருவண்ணாமலை பலகாலம் தங்கி யோகிராம் கூடையே பயணித்து யோகிராம் திருவருளால் உலகத்திலே முதல் முதலாக யோகிராமுக்கு அவர் இருக்கும்போதே ஆலயத்தை அமைத்த பெரிய செம்மல், ஆலய திருப்பணி செம்மல் ஐயா பொன்காமராஜ் அவர்களை நாங்கள் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அப்பேற்பட்ட ஐயா பொன்காமராஜ் ஐயா அவர்கள் யோகிராம் இல்லாத குறையை மக்களுக்கு யோகிராமாக வந்து அருள் பாலிக்கிறார். அவருடைய அன்னாரது பொற்பாதங்களை வணங்கி வாழ்த்தி வணங்குகிறோம். அவரை வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை, எங்களை அவர்தான் வாழ்த்த வேண்டும். அவருடைய பொற்பாதங்களை வணங்குகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, நன்றி, வணக்கம்.